அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி, இந்த விஷயத்தை கேட்டாலே கோலம் நடுங்குது. இதற்கு இது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து புதுச்சேரி அரசு சேர்ந்த காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையை கொடூரமாக கொடுக்கணும். ஒரு புது சட்டத்தை இயற்றி இந்த மாதிரி ஆட்களுக்கு சட்ட ரீதியாக தூக்கெல்லாம் போடாமல் பப்ளிக் கிட்ட 30 நிமிஷம் ஒப்படைக்கணும். அவங்க அடித்து கொள்ள அனுமதி கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். இது பார்பரி கிடையாது. இப்படி பண்ணால் தான் மற்றவங்களுக்கு இந்த தப்பு செய்யறதுக்கு பயம் வரும். ஸோ அடித்தே மக்கள் கொல்லலாம்னு ஒரு புது சட்டத்தை உருவாக்கி இவங்களை மக்கள்கிட்ட ஒரு 30 நிமிஷம் ஒப்படைக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் இதை சுற்றி நடக்கிற பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. என்ன வெங்க, இதில் போய் பாலிடிக்ஸ் பேசுகிறேன், நான் பேசல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இத்தனை நாள் இந்த குற்றத்துக்கு முக்கியமான காரணம் போதை மருந்து, இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, போதை மருந்து இல்லைனா இவங்க இப்படி செய்ய மாட்டாங்களான்னு நான் சொல்ல வரல. இவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் நான் சொல்லிட்டேன். பட் அந்த போதை மருந்தை பற்றி பேசும்போது கூட தமிழ்நாடு அந்த போதை மருந்து கடத்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜாஃபர் சித்திக் அப்படின்றவர் முன்னாள் திமுகவில் ஒரு பயங்கரமான கிங்பினாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி யாருமே பேச மாட்டாங்களே. இன்னைக்கு வந்து திருமாவளவன் நறுக்க விட்டுருக்காரு, கமலஹாசன் நறுக்க விட்டுருக்காரு. ஆனால் இத்தனை நாள் ஜாஃபர் சாதிக் பற்றி இவங்க யாருமே ஏன் பேசல? இதெல்லாம் விடுங்க, இவங்களால அரசியல்வாதிங்க, கேவலமானவங்க. இந்த ஷாபுத்ரின்ற சேனல் நடத்தக்கூடிய இந்த ஆர்ஜே ஷா, அவர் இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது, கண்ணில் மருக பேசும்போது, போதைப் பொருள் தான் இது காரணம்னு சொல்லும் போது கூட அந்த ஜாஃபர் சித்திக்ன்ற பேரை ஏன் சார் சொல்ல மாட்டீங்க? ஸோ இந்த நிகழ்வில் கண்டிப்பாக அந்த 5 பேரை கொடூரமாக கொல்லணும். அதுவும் இந்த 3 பேர் வந்து 18 வயசு கீழே இருக்கிறதுனால ஜுபினேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதில் இன்னுமே கோபம் வருது. சி, கொலை அதுக்கப்புறம் கடத்தல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட நீங்கள் ஜுபினேல் வச்சுக்கோங்க. 18 வயசு கீழே இருந்தால் வேறு தண்டனை அப்படின்னு. ஆனால் ஒரு பாலியல் குற்றத்தை செய்யும் பொழுது, அதுவும் ஒரு 18 வயசு தாண்டவங்க கூட செய்ய பயப்படக்கூடிய ஒரு குற்றத்தை செய்யும்போது அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஜுவினலுக்கான அந்த ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ பாலியல் குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஜுவினைக்கான கன்செஷன் கிடையாது, எல்லாருக்கும் உரிய அதே தண்டனை தான் ஒரு ரூலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு, மாநில அரசு, நீதித்துறை எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரிங்களா? ஸோ இவங்களுக்கு நடு ரோட்டில் கல்லால் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத விட நான் கண்டினியூ பண்ணுறேன். கன்னியாகுமரியில் இதே நாள் இன்னைக்கு 13 வயசு குழந்தை ஒன்று தீக்கிரையாகி உயிருக்கு போராடிட்டுருக்கு. அதுக்கு காரணமான ஆள் மேலே போக்சோ போட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லியும் அவங்களோட சொந்தக்காரங்க லோக்கல் போலீஸாக இருந்ததுனால அரெஸ்ட் பண்ணாமல் இருந்து இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஏன் எந்த நியூஸ் சேனலும் பேசலை? ஸோ புதுச்சேரிங்கிறதுனால மட்டும் பேசுகிறாங்களா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஏன் அமைதியாக இருக்காங்க? அதுவும் இந்த சம்பவங்களுக்கு காரணமான போதைப் பொருளுக்கு முக்கிய கிங்பின்னாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சித்திக் பற்றி ஏன் பேசலை? இதில் கூடவா கேவலம் பாலிடிக்ஸ் பார்ப்பீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. யோசிங்க.